Hello friends, welcome back to MechBigs YouTube channel. It is easy to get pass. In the video, we will see the regulation 2013 and regulation 2017. Two regulations are common 6th semester paper ME6604, ME8096, Gas Dynamics and Jet Propulsion, GDJP in solar subject. In the subject, order, most important questions. பழைய யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி நம்ம இங்கே லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். இந்த சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்க கரண்ட் ரெகுலேஷனுக்கு 17 ரெகுலேஷனுக்கு எலக்ட்ரிக் பேப்பராகவும் இதுக்கு முன்னாடி இருந்த ரெகுலேஷனுக்கு கோர் பேப்பராகவும் இருந்துச்சு. நேராக வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூனிட் 1 பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஐசன்ட்ரோபிக் ஃப்ளோஸ். இதில் கொடுத்துருக்க சிலபஸ் நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு ஸ்பிட்டப்பாக ஸ்பிட் பண்ணுறோம். ஸ்பிட்டப் 1, ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் டெரிவேஷன், மேக் நம்பர் டெரிவேஷன், கிரிட்டிக்கல் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் டெரிவேஷன், கிரிட்டிக்கல் மேக் நம்பர் டெரிவேஷன், வேரியஸ் ரீஜன்ஸ் ஆஃப் ஃப்ளோ அண்ட் டெரிவேஷன், பெர்னோலி ஈக்குவேஷன் டெரிவேஷன். ஸோ இந்த 6 டெரிவேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் லாஸ்ட் 3 செமஸ்டராகவே வேரியஸ் ரீஜன்ஸ் ஆஃப் ஃப்ளோ A0 வந்துட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு டெரிவேஷன் வந்து அதில் இருக்கும். அந்த டெரிவேஷன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டடி ஃபுல் எனர்ஜி ஈக்குவேஷனும் பெர்னோலி ஈக்குவேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க 3 டாப்பிக்கும் கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஃபார்முலாஸ் எல்லாமே டேட்டா புக்கில் இருக்கும். ஸோ அதில் எந்த இடத்துல என்ன மாதிரி ஃபார்முலாஸ் இருக்குங்கிறதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. தென் ப்ராப்ளம் எந்த ஏரியாவிலேருந்து வரும்னா பார்த்தோம் அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் மேக் நம்பர் ஆன் கம்ப்ரெசிபிலிட்டி, தென் மேக் வேவ்ஸ் அண்ட் மேக் ஒன். இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து ப்ராப்ளம் வரும். ஸோ ஸ்பெட்டப் 1 இந்த டாபிக் எல்லாமே நம்ம கவர் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து நம்மளால் ஒரு கொஸ்டின் வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்பெட்டப் 2, ஐசன்ட்ரோபிக் ஃப்ளோ த்ரூ வேரியபிள் டக்ட்ஸ். இந்த டக்ட்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாசில் அண்ட் டிஃப்யூசர். ஸோ இந்த நாசில் அண்ட் டிஃப்யூசரில் ப்ராப்ளம் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ அதோட என்ட்ரன்ஸு த்ராட் இருக்கலாம், சிடி நாசில் இருந்தால் த்ராட் இருக்கலாம், எக்ஸிட்டு. ஸோ இதில் வந்துட்டு வெலாசிட்டி எப்படி இருந்துச்சு, மேக் நம்பர் வந்து எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது, தென் அதோட ஏரியாஸ் வந்து எப்படி வேரி ஆகுது, அந்த என்ட்ரன்ஸு த்ராட்டு எக்ஸிட்டில் வந்துட்டு ஏரியா வந்துட்டு எப்படி இருக்குது, இதான் வந்துட்டு ப்ராப்ளம்னு வந்து கேட்பாங்க. ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கணும். தென் இதில் ஒரு டெரிவேஷன் வந்து முக்கியமான டெரிவேஷன் என்னென்னா ஏரியா ரேஷியோ டெரிவேஷன். இந்த இது படிச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஸ்பிட்டப்பில் எதுனாலும் சூஸ் பண்ணி படிக்கலாம். படித்தா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் எது சார் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஸ்பிட்டப் 1 அட்டன் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அப்ளிகேஷன் கொஸ்டினில் இந்த பார்ட்லேருந்து ஒரு சில டைம் வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து சூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டபுள் பர்பஸ் டபுள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 2, ஃப்ளோ த்ரூ டக்ட்ஸு. ஸோ இதில் கொடுத்துருக்க சிலபஸை ஈஸியாக வந்துட்டு ரெண்டு ஸ்பிட்டப்பாக ஸ்பிட் பண்ண முடியும். ஸ்பிட்டப் 1 பார்த்தோம் அப்படின்னா ரிலே ஃப்ளோ. ஸோ ரிலே ஃப்ளோ படிக்கிறப்ப அது கீழே வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்கணும். தென் அதில் இருக்க டெரிவேஷன்ஸ் எல்லாமே பார்க்கணும். தென் ஸ்பிட்டப் 2, ஃபன் ஆஃப் ஃப்ளோ. ஸோ ஃபன் ஆஃப் ஃப்ளோ சூஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி அது கீழே வர டெரிவேஷன்ஸ் எல்லாமே பார்க்கணும், அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கில் நீங்கள் எது சூஸ் பண்ணாலும் ஓகே, பட் ஃபுல் ஏரியாவையும் நீங்கள் கவர் பண்ணணும். டெரிவேஷன்ஸு அதில் வர தியரி கொஸ்டினாக இருந்தால் தியரி லைட்டாக இருக்கும், தியரி பார்த்துக்கணும். அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளமும் பார்க்கணும். அதே வந்து ஸ்பிட்டப் 2 சூஸ் பண்ணிங்கன்னா அதே தான் அப்ளிகபிள். ஸோ அதையும் வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இது ரெண்டில் எது சூஸ் பண்ணலாம்னு எனக்கு கேட்டிங்க அப்படின்னா ரியல் ஃப்ளோ சொல்லுவேன். ஏன்னா ரியல் ஃப்ளோ வந்துட்டு ஃபன் ஆஃப் ஃப்ளோட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் வந்துட்டு ஈஸியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதனால் நான் ரியல் ஃப்ளோ வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். யூனிட் 3, நார்மல் அண்ட் ஆப்ளிகோ ஷாக் வேவ்ஸ். ஸோ இதில் வந்துட்டு கொடுத்துருக்க சிலபஸை ரெண்டு ஸ்பிட்டப்பாக ஸ்பிட்டப் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் ஒன்று இருக்குது, பிராண்டல் மேயர் ரிலேஷன்ஷிப். இந்த டெரிவேஷன் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. யூனிவர்சிட்டியில் 2013 ரெகுலேஷனில் யூனிவர்சிட்டி நடந்த எக்ஸாம்ஸில் வந்துட்டு ஒரு 4-5 டைம்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு டெரிவேஷனை அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. தென் ஸ்பிட்டப் 1, வேரியேஷன் ஆஃப் ஃப்ளோ பேராமீட்டர்ஸ் அக்ராஸ் நார்மல் ஷாக். ஸோ நார்மல் ஷாக்வே நடக்கிறப்ப அதுலேயே வந்துட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதில் வந்துட்டு பேராமீட்டர்ஸில் என்னென்ன சேஞ்ச் நடக்கும் அப்படிங்கிறது. தென் ஸ்பிட்டப் 2 பார்த்தோம் அப்படின்னா வேரியேஷன் ஆஃப் ஃப்ளோ பேராமீட்டர்ஸ் அக்ராஸ் ஆப்ளிகோ ஷாக்ஸ். இதுவும் அதே மாதிரி தான், ஒரு ஆப்ளிகோ ஷாக் வந்து அக்ராகிறப்ப அதுவே ஒரு ஃப்ளோ நடந்துச்சுன்னா பேராமீட்டர்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி டாபிக் தான். டஃப்னஸும் பார்த்தோம்னா ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட விஷயம். இது ரெண்டில் நார்மல் ஷாக் படிக்கிறீங்களா ஆப்ளிகோ ஷாக் படிக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களோட விஷயம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு தோணுதோ அதை வந்து படிச்சுக்கோங்க. ஆனால் ரெண்டில் ஏதாவது ஒரு ஸ்பிட்டை படித்தா போதும், கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியும். யூனிட் 4, ஜெட் ப்ரொபல்ஷன்.
ஸோ இதில் கொடுத்துருக்க டாப்பிக்கை நான் ரெண்டு ஸ்பிளிட்டப்பாக காமிக்கிறேன். பட் இது எப்படி படிக்கணுங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறேன், தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பிளிட்டப் தியரி. தியரிக்கில் என்னென்ன தியரி படிக்கணும்னா, ராம்ஜெட் இன்ஜின், டர்போ ஜெட் இன்ஜினு, டர்போ ஃபேன் இன்ஜினு, டர்போ ப்ரப்பு இன்ஜின், இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குது, இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, இது எல்லாமே இது கீழே வந்து கண்டிப்பாக படிக்கணும். தென் ஸ்பிளிட்டப் டூ கீழே பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இன்ஜின்ஸ்லையுமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ராம்ஜெட் இன்ஜின், டர்போஜெட் இன்ஜின், இந்த ரெண்டு டாபிக் தான் முக்கியம். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளால் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இந்த ஸ்பிளிட்டப் ஒன் ஸ்பிளிட்டப் டூ எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே படிச்சதாகணும். ஏன் அப்படின்னா யூனிவர்சிட்டியில் இந்த யூனிட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, டேரக்ட் 13 மார்க் கொஸ்டின் கேட்காம ஸ்பிளிட்டப்பில் தான் கேட்குறாங்க. ஒரு 8 மார்க் கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின், ஒரு 7 மார்க் கொஸ்டின், ஒரு 6 மார்க் கொஸ்டின், இது மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ தியரி 6 மார்க் 7 மார்க் கொஸ்டினில் வந்துட்டு கேட்குறாங்க. ஏதாவது ஒரு இன்ஜின் கொடுத்து அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுது. தென் ப்ராப்ளம் அதே மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அந்த ப்ராப்ளம் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த ரெண்டு இதுலையுமே இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் 13 மார்க் அட்டன் பண்ண முடியும். இந்த ரெண்டு ஸ்பிளிட்டப்பில் ஏதாவது ஒரு ஸ்பிளிட்டப் நீங்கள் சூஸ் பண்ணி படித்தாலும் 6 to 7 மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ ரெண்டுமே நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. யூனிட் 5 ஸ்பேஸ் ப்ரொபல்சன். இதோட இன்னொரு பேர் வந்துட்டு ராக்கெட் ப்ரொபல்சன் கூட சொல்லலாம். ஸோ இதுலையும் கொடுத்துருக்க சிலபஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு ஸ்பிளிட்டப்பாக ஸ்பிட் பண்ண போகிறோம். ஸ்பிளிட்டப் 1 பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ராக்கெட் இன்ஜின்ஸ். இதுலையும் வழக்கம் போல போன யூனிட் மாதிரியே தியரி கொஸ்டின் தான். இன்ஜின்ஸ், ராக்கெட் இன்ஜின்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், அதோட ஒர்க்கிங் என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இது எல்லாமே படிக்கணும். தென் ஸ்பிளிட்டப் 2 பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ராக்கெட் இன்ஜின். ஸோ இதில் என்னென்ன கால்குலேட் பண்ணுவோம்னா த்ரஸ்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவோம், ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவோம், எஸ்பிசி கால்குலேட் பண்ணுவோம், ப்ரொபல்சிவ் பவர் எவ்வளோ, ப்ரொபல்சிவ் எஃபிஷியன்சி எவ்வளோ, தெர்மல் எஃபிஷியன்சி எவ்வளோ, இது எல்லாமே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த யூனிட்டில் எப்படி படிக்கணும், ஸ்பிளிட்டப் 1 படிக்கணுமா, ஸ்பிளிட்டப் 2 படிக்கணும்னா 4th யூனிட் மாதிரியே தான் ரெண்டு பார்ட்டுமே நீங்கள் படித்து தான் ஆகணும். இந்த யூனிட்டில் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி தான். ப்ராப்ளம்ஸில் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். டேரக்ட் ஈக்குவேஷன், டேரக்ட் டேட்டா இருக்கும், எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த யூனிட்டில் ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. அதனால் இந்த யூனிட் படிக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ரெண்டு டாப்பிக்குமே நீங்கள் கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 13 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். இன்னொன்று வந்துட்டு இந்த யூனிட்லேருந்து ஒரு அப்ளிகேஷன் கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் உண்டு அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபுல் ஏரியாவும் கவர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 15 மார்க் ஒரு 13 மார்க் வந்து அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே உண்டு. ஸோ ரெண்டு டாப்பிக்குமே ரெண்டு ஸ்பிரிட்டுமே நல்லா படிச்சுக்கோங்க. பார்ட் சி அப்ளிகேஷன் கொஸ்டின். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிடிஜிபி பொறுத்த வரைக்கும் எந்த யூனிட்லேருந்து வேணாலும் அப்ளிகேஷன் கொஸ்டின் வரலாம். அந்த நிலைமையில தான் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்த அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. பட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக எந்த ஏரியாவிலேருந்து வருதுங்கிறத ஒரு சில இது பேஸ் பண்ணி நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். யூனிட் 1 கண்டிப்பாக அப்ளிகேஷன் கொஸ்டின் வருது. ஸோ அது இந்த பார்ட்லேருந்து தான் வருதுன்னு சொல்ல முடியல, ஓவராலே வருது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸ்பிளிட் அப் சொன்னப்போ ஃபர்ஸ்ட் இதில் வந்து நான் சொன்ன ஸ்பிளிட் அப் 1 நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டீங்க, அதில் இருக்க ப்ராப்ளம் எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதுலேருந்து அப்ளிகேஷன் கொஸ்டின் வருது, நம்மளால் அட்டன் பண்ண முடியும். தென் அதே மாதிரி யூனிட் 4 யூனிட் 5 நான் படிக்கிறப்பே சொன்னேன், ரெண்டு யூனிட்டுமே நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த யூனிட்லேருந்து அப்ளிகேஷன் கொஸ்டின் மோஸ்ட் பீரியடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு யூனிட்டையும் யூனிட் 4 யூனிட் 5 நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்ளிகேஷன் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். நம்ம பார்த்த இந்த சப்ஜெக்டோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் ஃபார் யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஆர் பாசிபிள் குவஸ்டின் செட் ஃபார் யூனிவர்சிட்டி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, யூனிட்டுக்கு 5 to 6 குவஸ்டின்ஸ்னு, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 30 to 35 குவஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு செட் ப்ரிப்பேர் பண்ணி நம்மளோட www.megbix.com இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட் போயிட்டு நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணீங்கன்னா மெயின் மெனுன்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள ஏயு ஏப்ரல் மே 2020 எக்ஸாம்ஸ்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலேஷன் எந்த ரெகுலேஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா செமஸ்டர் வைஸ் வந்து சப்ஜெக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் கொஸ்டினுக்கு நேராக இருக்க கிளிக்கியர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளால் வந்துட்டு கொஸ்டின் செட் வியூ பண்ண முடியும். இது நீங்கள் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோம் பட்டனுக்கு பக்கத்துலேயே ஏயு ஏப்ரல் மே 2020 எக்ஸாம்ஸ் டேப் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வரப்போகிற சப்ஜெக்ட்ஸோட வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும், மெக்கானிக் ரிலேட்டடான பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இந்த மெக்பிக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வரப்போகிற எக்ஸாம்ஸோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.